நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு செமி ஃபைனல் 2. This is not semi final. This is summer final. கடைசியில பாத்தீங்கன்னா என்ன வில்லன் ஆக்கிட்டாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுற பொண்ணு அப்படி சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. இவ்வளவு எல்லாம் நீங்க வந்து ஆலிவ்ஸ் என்ன தெரியுமா உனக்கு? போ என்ன சுத்தி நிறைய அந்நிய சக்திகள் வேலை செய்யுது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து தாண்டி இன்னைக்கு நான் வந்து எனக்கே நான் சுதந்திரம் வாங்கல என் பேரை மாத்திக்கிறேன். பிரசன்டேஷன் இஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் டாப் கிளாஸ் இன்னோவேஷன் அப்படின்னா இதுதான். கேரமல் சாஸ் இஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். You are going to the finals directly. Directly. Go. Ah! Are you? Semi-final second round. கேக்கவே வாங்க. டென்ஷன் பயங்கரமான ஒரு டென்ஷன். அது மட்டும் இல்லாமல் மூணு பேர். ஸோ மூணு பேர் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் டக்குன்னு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. மூணு பேருமே பயங்கர ஒரு டென்ஷனோட தான் உள்ள வாங்க. ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் நான் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி பதட்டமாகி என்ன பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதே மாதிரி செகண்ட் செமிஃபைனல்லே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரியோட ஒரு 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 ஆக்ரோஷமாக கிளம்பி வந்தேன். ஹலோ அண்ட் வெல்கம் டு மில்கி மிஸ்ட் கர்ட் கிச்சன் சூப்பர் ஸ்டார் 3 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர். வெல்கம் 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 வெல்கம். நான் மூணு வாட்டி வெல்கம் சொல்லியிருக்கேன், மூணு பேருக்கு வெல்கம் சொல்லியிருக்கேன். ஏன்னா செமிஃபைனல் 2 இன்னைக்கு. செமிஃபைனல் 2ல மூணு பேர் வந்திருக்கீங்க. பிருந்தா தாஸ் எக்ஸ்ட்ராவா வந்திருக்காங்க. செஃப் சார் அவங்க. ஓ. எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களை ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்லி இத்தனை வாரம் இத்தனை எபிசோட் இத்தனை கஷ்டமான இன்கிரிடியன்ஸ் இத்தனை அருமையான டிஷஸோட இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எ பிக் ஹேண்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே. இன்னைக்கு செமிஃபைனல் 2 உங்க மூணு பேருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு விஷ பரீட்சை. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க பண்ற அந்த எஃபர்ட் தான் வந்து வில் டிசைட் ஹூ இஸ் கோயிங் டு பி த வினர். இன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணி வந்திருக்கீங்க, என்ன மனசுல வச்சுட்டு வந்திருக்கீங்க? இல்லை சார், என்ன பிளான் பண்ணாலும் இப்போ நம்ம எவ்வளோதான் பிளான் பண்ணி என்ன பண்ணாலும் இங்கே நடக்கிற கதையே வேற. அதனால என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியல. அதனால வந்து நாங்கள் வந்து ஒரு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது இதில் வந்து இது பேசிக்கு, இதில் வந்து இது பேசிக்கு, இதை வந்து இதை வச்சு இதை நம்ம ட்ராவல் பண்ணிடலாம், இதை வச்சு இதில் ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட வந்தது. சரி, இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஜாஸ்தி கலைச்சிட்டு இருக்காங்க, அதனால அவங்கள நம்ம கண்டிப்பாக ஃபைனல்ஸில் பீட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. வாட் ஐ தாட் ஃபைனல் எபிசோட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எபிசோட். வாவ். அண்ட் திஸ் இஸ் நாட் செமி ஃபைனல், திஸ் இஸ் சம்மர் ஃபைனல். வி புட் லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ this two girls first episode 2 and this episode only laziness carelessness. So no focus to cook. Wow. I win this semi final and I win this final. Wow. Oh. Priyanka, finals vandu eppadi approach pandreenga? ஸ்டார்டிங்கில் வந்து மேபி நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தேன், பார்த்துக்கலாம் என்ன இப்படி கொஞ்சம் எபிசோட் தாண்டா பரவாயில்ல அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸில் செலிப்ரேஷன் ரவுண்டு நீங்கள் குவார்டர் ஃபைனல்ஸாக மாற்றினதுக்கப்புறம் ஓ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா அடுத்து. ஸோ இப்போ கிச்சன் சூப்பர் ஸ்டார் 3 டைட்டில் வின்னருக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, அதுக்கு என்ன கிஃப்ட் இருக்கும், எங்கெல்லாம் ஊர் சுற்ற போகிறோம், எவ்வளோ காசு கொடுப்பாங்க? சமையலை பற்றி யோசிக்காம கஷ்டப்படுறத பற்றி யோசிக்காம பலனை பற்றி யோசிக்கிறீங்க. முடிக்கவே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வரணும். ஸோ நம்ம சமையலில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படி. யா இப்படி எனக்கும் ரன்னரோ வின்னரோ வேணாம், ஃபைனல்ல போய் நிக்கணும் அப்படிங்கற ஆசை இருக்கு. வெரி குட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி 3 ஆஃப் யூ. थैंक यू. थैंक यू சார். சோ இனிக்கு ஒரு டாஸ்க். ஐயோ. சோ இன்னாண்ட பார்க்கணும். மூணு பேருக்கு என்னெல்லாம் டாஸ்க் வர போகுது. ஃபர்ஸ்ட் செமி ஃபைனலே ரொம்ப டஃபா இருந்துச்சு. சோ செகண்ட் செமி ஃபைனல்ல என்னலாம் யோசிச்சிருப்பாங்க அப்படி நான் யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட்டான யார் டாஸ்க் சொல்வாரோ அவங்க இல்ல. பட்டு பட்டு சார். ஆ
So let's welcome the great chef, Venkatesh Bhatt. பன்னெண்டு பேரா இருந்து நாலே நாலு பேரா பாக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூணு பேர் தான் சார். மூணு பேர் சார் அவங்க செஃப். நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. அவங்க நிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. நாலு பேரா பாக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாலு செஃப் பாக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நீ பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஓகே. கண்டஸ்டன்ட்ஸ் ப்ரவுட் செமி ஃபைனலிஸ்ட். செகண்ட் ரவுண்ட் குக்கிங் ரெடியா? எஸ் ரெடி சார். குட். ஓகே. இன்னைக்கான டாஸ்க் என்ன கொடுக்க போறாங்க? என்ன டாஸ்க் ஆயிருக்கும்? அடுத்த லெவலுக்கு போவோமா அப்படினு பயங்கர ஒரு கன்ஃபியூஷன். சீக்கிரம் ஆரம்பிங்க சார். இன்னிக்கான சவாலின் உடைய பேர் வந்து குக் அகைன்ஸ்ட் தி ஃபைனலிஸ்ட். என்னது? ஓ மை காட். குக் அகைன்ஸ்ட் தி ஃபைனலிஸ்ட். ஃபைனலிஸ்ட். அதான் டாஸ்க். நீங்க மூணு பேரும் பிருந்தா தாஸ்க்கு அகைன்ஸ்டா குக் பண்ண போறீங்க. பிருந்தா தாஸ் மூணு டிஷ் குக் பண்ணுவாங்க. நீங்க ஒரு டிஷ் குக் பண்ணுவீங்க. மூணு டிஷோட எங்க டிஷ் வந்து போட்டி போடணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணோம். பட் ஆனா உள்ள எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் இருந்தது. பிருந்தா தாஸ் You are going to cook three of your best dishes. அது எந்த குசினா வேணா இருக்கலாம், என்ன இன்கிரிடியன்டா வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உங்க மூணு டிஷ் நீங்க குக் பண்ண போறீங்க. அதுக்கு அகைன்ஸ்டா அவங்க குக் பண்ண போறாங்க. அவங்களுக்கு நாங்க ஒரு செட் ஆஃப் இன்கிரிடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். மூணு செட் ஆஃப் இன்கிரிடியன்ஸ் இருக்கு. அந்த மூணு செட் ஆஃப் இன்கிரிடியன்ஸ்ல இருந்து அவங்க எதை செலக்ட் பண்ணுன்றத நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. You are going to decide the ingredients that they are going to cook. ஐயோ, நம்ம செமி ஃபைனல்ல இருந்து ஃபைனல் போற கனவு இன்னியோட முடிஞ்சிர போறது. பழையபடி இவங்க கூட வைல்ட் கார்ட்ல போய் சமைக்கணும் போறது அப்படி சொல்லி யோசிச்சேன். இரண்டாவது, நீங்க மூணு டிஷ் குக் பண்ணுங்க. நீங்க ஃபைனல்ஸ்க்கு போயிட்டீங்க. உங்களுக்கும் இதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உங்களை விட அவங்க மூணு பேர்ல யாரா ரெண்டு பேர் நல்லா குக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நாங்க கொடுத்த அந்த 1000 ரூபீஸ் இருக்குல்ல, அதுல 100 ரூபீஸ் மைனஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் திங், இதுக்கு மேல யாரெல்லாம் ஃபைனல்ஸ்க்கு போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 700 ரூபீஸ் தான் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் சொல்லி நாங்க 1000 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். அந்த 1000 ரூபீஸ நீங்க தக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஃபைனல்ஸ்ல அது ஒரு டிஷ்ஷா இருக்கலாம், ரெண்டு டிஷ்ஷா இருக்கலாம், மூணு டிஷ்ஷா இருக்கலாம். ஸோ அந்த 1000 ரூபீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. அவங்களுக்கு 700 ரூபீஸ், 300 கம்மி. தட்ஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் ஆல்ரெடி ஃபார் யூ ஃபார் த ஃபைனல்ஸ். அந்த 300 நீங்க தக்க வச்சுக்கணும்னா அவங்களோட பெட்டரா நீங்க குக் பண்ணணும். அந்த இன்கிரீடியன்ஸ் இன்னைக்கு நாங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுலேருந்து பிருந்தா உங்களுக்கு எடுத்து கொடுக்க போறாங்க ஒரு டிஷ் இன்கிரீடியன்ட்டை. அந்த இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதோ ஒரு ஃபைனலிஸ்டோட நம்ம வந்து போட்டி போட போகிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுது அப்படின்னு டக்குன்னு ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து செகண்ட் செமி ஃபைனல்ஸ் அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் இந்த ட்ரேவில தான் இருக்கு. ஆமா ஆமா, பார்த்துக்கலாமா? தயவு செஞ்சு கண்டிப்பா. ஐயோ பாத்துறலாம் சாமி. ரெடி? நவதானியத்தில் மூணு தானியம் இருக்கு. ராஜ்மா, சடகாரமணி அண்ட் கொட்டைக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை. அதே மாதிரி முள்ளங்கி, பீட்ரூட்டு, சக்கரை வெட்டி கிழங்கு. இது காய்கறியில். பழத்தில் வந்து கோயா பழம், அதே மாதிரி கிர்னி பழம் அண்ட் பட்டர் ஃப்ரூட். இப்போது தானியம், காய்கறி, பழம். ஸோ மூணு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்தில் யார் யாருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பிருந்தாதாஸ் கொடுக்க போகிறாங்க. ஏதாவது ஒன்று தான், ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு தான் நீங்கள் சமைக்க போகிறீங்க. எல்லாத்தையும் சேர்ந்து சமைக்க போகிறீங்க. எனக்கு அக்கா வந்து என்ன செலக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரே டென்ஷன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்ஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸாக இருக்குது. பட்டர் ஃப்ரூட் இருக்குது, கவ்யாக்கா இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? நார்மல் டெசர்ட் கொடுத்துட்டு அது ஒத்துக்க மாட்டாங்க ஒரு செமி ஃபைனல் ரவுண்டில். பிருந்தாதாஸ் முன்னாடி வாங்க. அக்கா எதாவது பார்த்து பண்ணுங்கக்கா. அப்போது இமீடியட்டாக வந்து எல்லாம் ஆன்டினாஸ் ஜட் அவுட் ஆகிற மாதிரி யாருக்கு என்ன கொடுத்தா டஃப்பாக இருக்கும் அப்படின்றது மட்டும் யோசித்தேன். நமக்கு ஏதாவது வந்து காய்கறி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சமையல்னாலே நம்ம காய்கறி வச்சு தான் சமைக்கிறோம். அந்த ஒரு நோக்கத்தில் வந்து நான் காய்கறி வச்சு சமைக்கலாம் அப்படின்னு முடிவில் இருந்தேன். ஆனால் அதில் ஒரு வந்து உண்டை தூக்கி போட்டாங்க. சிங்கப்பூரே போகாத தீபனுக்கு பழங்கள். பழங்கள் யாருக்கு? பழங்கள். சிங்கப்பூர் தீபனுக்கு பழ வகைகள் கொடுத்துருக்காங்க. நந்தினிக்கு காய்கறிகள், பிரியங்காவுக்கு தானியம். இப்போ சன்னா வச்சு நார்மலாக சமைக்க முடியாது செமிஃபைனல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக அதை யோசிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக அதை யோசிக்கணும். ஒரு டிக்கி கொடுக்க முடியாது, அதில் ஒரு கட்லெட் கொடுக்க முடியாது. டிக்கி, கட்லெட்ஸ் இதெல்லாமே நார்மலான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த டாஸ்க்கான குக்கிங் டைம் உங்களுக்கு ஒரு மணி நேரமும், பிருந்தாதாஸுக்கு 1.5 மணி நேரமும் குக்கிங் டைம் கொடுத்துருக்கோம். தெர் இஸ் ஒன் மோர் ட்விஸ்ட் இருக்கு இதில். ஆனால் பார்த்தோம் இல்லையே. சப்போஸ் மூணு பேருமே சரியாக பண்ணல அப்படின்னா ஒரு லைஃப் லைன் குக்கிங் நீங்கள் பண்ணலாம். ஒரு ஸ்மால் லெட்ச். அந்த லைஃப் லைன் குக்கிங்கில் ஹாஃப் அன் அவர் டைம்
ஒரு மணி நேரம் உங்க குக்கிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 1/2 hour டைம் இருக்கு. பிருந்தாதாஸ் குக்க பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ. ஏன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நீங்க 1 மணி நேரம் குக்க முடிச்சு பண்ண முடிச்ச பிறகு தனியா ஒரு டிஷ் உங்க பெஸ்ட் ஏதா நீங்க இத்தனை வருஷமா பார்த்து வச்சது இதான் ஒன்னு சேஃப்டி கொண்டு பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் டிஷ் அந்த 1/2 hour ரெடி பண்ணி வெச்சீங்க. ஓகே ஓகே. You must think out of the box. Exactly. It must be a exotic, innovative and creative dish. Moreover, அவங்க குக்க பண்ண போறது none of these. Yeah. அங்க எது வேணா எடுத்து அவங்க ஏதாவது ஒரு முடி பண்ணுவாங்க. அவங்க என்ன வேணா சமைப்பாங்க. நீங்க வேணா இதுல தான் சமைக்கணும். ஆனா அவங்களோட போட்டி போடணும் அப்படினு சொல்லும்போது ஏனால அது வந்து எப்படி என்ன பண்ண போறோம்? என்ன எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம்? எனக்கு மோர் தென் ஒரு செமி ஃபைனல்ஸ் ஃபார் மீ இது ஒரு ஃபைனல்ஸ் ரேஞ்சுக்கு தான் ஒரு காம்படிஷனா தோணுச்சு. ஏனா இவ்ளோலாம் நான் யோசிக்கல. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இந்த டிஷ் நான் டீப் பண்ண வெச்சிருக்கேன். இந்த டிஷ் நான் பிரியங்காக்கு வெச்சிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபியூஷன் சமைக்கிறது அவங்க சூப்பராக பண்ணுவாங்கன்றதுல எனக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் இருக்கல. ஸோ அதை பீட் பண்ணி அவங்க கொடுக்கணும். அண்ட் அவங்க சமைக்கிற மூணு டிஷ்ஷில் எந்த டிஷ் வந்து என் கூட கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதுவும் ஒரு தாட் போயிட்டு. ஆனால் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டிஷ் வேணும்னா சமைக்கலான்னு சொன்னீங்க இல்லையா, அது அதை வந்து நீங்கள் எந்த பேசிஸில் மூணு பேரும் நல்லா பண்ணலன்னா மட்டும் தான் டேஸ்ட் பண்ணுவீங்களா? மூணு பேருமே நல்லா பண்ணலாம் அவங்களுக்கு நல்லா இருக்குன்ற ஒரு கட்டம். ரெண்டாவது யாராவது ரெண்டு பேர் நல்லா இல்லை ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்கன்ற கட்டத்தை கூட அந்த ரெண்டு பேர் அவங்க லைஃப்ல டிஷ் கொண்டு வரலாம். நான் ஒரே ஒரு விஷயத்தில் காண்பிட்டேன், நான் ஒன்று பண்ணாலும் அதை வந்து டைரெக்டாக ஃபைனலிஸ்ட்டுக்கு தான் ஃபைனலாக ஆகிறதுக்கு தான் நான் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். செகண்ட் ஆப்ஷன் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஸோ யுவர் குக்கிங் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குக்கிங் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லினேன் சன்னா வச்சு பண்ண போகிறேன். ஸோ பாயில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு மஞ்சள் கார்லிக் பாட்ஸ் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். லைஃப் லைன் டிஷ்ஷுக்கும் நான் வந்து இப்போவே ப்ரிப்பேர் பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கலந்து அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். கஷ்டமாக தான் அறியுது, என்ன சொல்கிறதுனே தெரில. அதாவது இன்றைக்கி வந்து நான் என்ன நினச்சேன், எனக்கு பிருந்தா அவங்க கொடுக்கும்போது எதனா காய்கறி ஏதாவது கொடுப்பாங்க அதை வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க எனக்கு ஃப்ரூட்டு கொடுத்துட்டாங்க. என்னை சுற்றி நிறைய அந்நிய சக்திகள் வேலை செய்யுது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து தாண்டி இன்றைக்கி நான் வந்து எனக்கே நான் சுதந்திரம் வாங்கலை, என் பேரை மாற்றிக்கிறேன். சக்கரவள்ளி ஸ்டேக் வித் ப்ரௌன் சாஸ்க்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக போட்டேன், ஒரு பக்கம் பீட்ரூட்டை நல்லா வேக போட்டேன். ஒரு விஷயம் நான் நல்லா சொல்லிக்கிறேன், இந்த கிச்சனுக்குள்ளே வரும்போது மட்டும் மனசில் எதுவுமே நினைக்காம வரணும். சரி அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண போகிறேன், அவங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்போம்லாம் அவங்களுக்காக யோசிச்சுட்டு வந்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன வில்லனா கிட்டாங்க. குக் பண்ணுங்கள் அவங்களுக்கு எகேன்ஸ்டாக குக் பண்ணுங்கள் அது வேறு. மெக்சிகன் சிக்கன் ஸ்டஃப்டு வித் கோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம கூட ஏதாவது சாஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்சா சாஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். முதல்ல என்ன பண்ணேன், சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் குக் பண்ண அப்புறம் அவங்கெல்லாம் என்ன குக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு மூணு டிஷ் பண்ணுறேன், இந்த டிஷ்ஷு எதுக்கு நான் கம்பேர் பண்ணி நான் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும்னு யோசிக்கிறதே இன்னும் குக் பண்ணால் மட்டும் பார்த்தேங்கிறது நிறைய யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஐ விஷ் ஆல் ஆஃப் தெம் ஆல் த பெஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்டாக இது குக் ஆஃப் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு தான் அந்த 1000 சம்பாதிச்சு வச்சேன். ஸோ அதுலேயே அதை கொடுக்கறதுல இஷ்டம் இல்லை. ஐ எம் ட்ராயிங் மை பெஸ்ட். ஸோ என்னோடய மூணு சன்னா பண்ணுறதுக்கான மூணு டிஷ்ஷுக்கும் வந்துட்டு கார்லிக் தேவை. ஸோ எவ்வளோ கார்லிக் வேணுமோ அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். சன்னாக்கு பண்ண போகிற சாஸும் அண்ட் என்னோடய சிக்கனுக்கு தேவையான சாஸும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைனை வந்து ஒரு பேனில் போட்டு அதை நல்லா கொஞ்சோண்டு சுகர் போட்டு அதை கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டே வச்சேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி அதை தனியாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒயின் சாஸை ரெடி பண்ணி வச்சாச்சு. கார்ன் டிஷ்ஷுக்கு வந்து பூண்டு நல்லா சின்னதான் நதக்கி அதை வதக்கினேன். வதக்கும்போது வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி அது நல்ல ப்ரௌனிஷ் கலர் வரும்போது ஸ்வீட் கார்ன் அப்படியே அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணேன். தைம், ஆரிகானோ, கொஞ்சம் ரோஸ்மேரி, பாப்ரிக்கா, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் பெப்பரும் போட்டு நல்லாவே சாட்டே பண்ணேன். சிரிச்சு சிரிச்சு பேசுகிற பொண்ணை இப்படி சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. இல்லை அவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ராங். எஸ்பெஷலி தீபன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் காமெடியாக அவர் பேசிகிட்டு இருந்தாலும் அவர் பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்ட் தான். வெளியே காமிச்சிக்க மாட்டாரு நான் வந்து பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ட்டு. பட் அவர் வந்து கஷ்டமான ஒருத்தர் தான். பிரியங்காவையும் தீபனையும் கூட நான் டேஸ்ட்டாக பண்ணோம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அவங்களும் நல்லா பண்ணிக்கணும்னு ப்ரே பண்ணியிருக்கேன்.
ஸோ கொய்யாக்காவுக்கு ஒரு வந்து ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு முதல்ல ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து ஆயில் ஊற்றி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு கொடமிளகா அதில் போட்டு ஆலிவ்ஸ் போட்டு சாட்டே பண்ணி ஸோ அதில் வந்து ரெட் சில்லி பவுட்ரு மிக்ஸ்டு ஹர்ப்ஸு ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொய்யக்காவை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் பட்டர் ஃப்ரூட் இல்லையா அதை வந்து லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சாஸ் வெங்காயமும் கேரட்டும் வந்து லைட்டாக தோசை கல்லில் போட்டுட்டுனா வந்து ப்ரௌன் கலர் ஆயிரும். ஸோ அதை வந்து பாயில் பண்ணி அந்த லிக்விட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பட்டர் இந்த தண்ணி அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ பியூரி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அதை எடுத்து வச்சாச்சு. இன்னும் சன்னா பாயில் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ என்னடா அது இது ரொம்ப நேரம் எடுக்குதே. ஸோ நம்ம லைஃப் லைன் டிஷ்ஷை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து உப்புலையும் கொஞ்சம் டர்மரிக்லேயும் போட்டதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஃப்ரெஷ் க்ரீம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ அப்புறம் கொஞ்சோண்டு கார்லிக் இதை போட்டுட்டு நல்லா மிக்சியில் அடித்து மின்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு ரொலாட் வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு அது வந்து எப்படி அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இது வந்து எல்லோரும் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஸோ கரெக்டாக ஷெஃப் வந்தோன்னே அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் அந்த ரொலாடை நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை நல்லா ரோல் பண்ணி அதை டைப் பண்ணி அந்த ரொலாடை வந்து அப்படியே அந்த சுடு தண்ணியில் போட்டு அதை இப்படி எப்படி தள்ளி தள்ளி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுறோம். நம்ம சாட்டே பண்ணி எடுத்து வச்சதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. மீன் குழம்புக்காக நான் ரெடி பண்ணிட்டேன். நல்லா எண்ணெயில் வந்து நம்ம கடுகெல்லாம் போட்டு தாளித்து அது கூட வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கினேன். ப்ரௌன் கலரை வதக்கின அப்புறம் வெங்காயத்தை போட்டு அதுவும் நல்லா ப்ரௌன் கலர் வரும் அப்படி வதக்கி தக்காளி போடும்போது மஞ்சத்தூள் உப்பு கடுகு பவுடர் பண்ணின கடுகு ஏன்னா இந்த மச்சி ஜோலாவில் வந்து அந்த கடுகு தான் அதிகமாக டேஸ்ட் வரணும் பெங்கால் டிஷ்ஷில். ஸோ கடுகு போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்ததுமே அதை நல்லா பீல் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு பட்டரில் சாத்தே பண்ணேன். கிரேட் பண்ணியிருந்த அந்த சக்கரவள்ளி கிழங்கை தூக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை வந்து ஒரு ஷேப்பாக பண்ணி லைட்டாக வந்து மைதா மாவில் வந்து லைட்டாக போட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக அதை பரட்டி விட்டுட்டு அது ட்ரை பண்ணோம். எனக்கு வந்து நவதானியம் அதான் இந்த நவதானியம் வந்து நீங்கள்லாம் நல்லா கொஞ்சம் எபிசோடெலாம் கொஞ்சம் நல்லா ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் ஒரு நாள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் பல்சஸ் அப்படின்னு. வாவ் நைஸ் ஐடியா இருந்தா நிக்கே பட்சர் சொன்னார். இன்னைக்கு வந்து எனக்கே அதை ஆப்பா வைப்பீங்கன்னு லைட்டாக கூட நினைப்பு பார்க்கல. இவ்வளோலாம் நீங்கள் வந்து ஆலிவ்ஸ் என்ன தெரியுமா உனக்கு இப்போ. ஸோ அதில் நீங்கள் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்போ கூட இந்த பிரியங்கா பண்ணி காட்டு வெயிட் அண்ட் வாட்ச். மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த கார்ன் ரெடியாக இருந்துச்சு. அந்த கார்னில் வந்து ஒரு டிஷ் எடுத்து கீழே வந்து இந்த கார்ன் நல்லா வச்சு ஒரு முட்டையை அடித்து எக் வாஷ்னு சொல்லுவோம் போட்டு சீஸ் நல்லா அது மேலே வந்து கிரேட் பண்ணிவிட்டு அவனில் வச்சுட்டேன். அவனில் வச்சுட்டு இப்போ வந்து மீன் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்து தனியாத்தூள் கம்மியாக இருந்தது. ஸோ தனியாத்தூள் அப்புறம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு போட்டு இந்த மீன் குழம்பு வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அது கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனுக்குள்ளே வந்து அந்த கிரேவியை வந்து ஸ்டஃப் பண்ணி அதை வந்து ஒரு சில்வர் பாயிலில் வந்து நல்லா சுருட்டி அப்புறம் ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் வந்து அந்த சில்வர் பாயில் வச்சு 10 minutes நல்லா வந்து குக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த சில்வர் பாயிலை எடுத்து அவனில் வந்து ஒரு 10 நிமிஷம் உள்ளே வச்சுட்டேன். தக்கரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்டேக் கொடுக்குறீங்க. பீட்ரூட்டில் வந்து பீட்ரூட் அண்ட் ரேடிஷ் நெப்போலி கொடுக்குறீங்க இல்லையா? தக்கரவள்ளி கிழங்குல ஸ்டேக்னு சொல்லும்போது ஸ்வீட்னஸ் இருக்காதா? சக்கரவள்ளி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எப்படி இருக்கும் அது? ஸ்வீட்டா இருக்கும். ஸ்டேக் எப்படி இருக்கும்? ஸ்டேக் வந்து கொஞ்சம் பிளாண்டா இருக்கும். பிளாண்டா. பட் நீங்க எப்படி அந்த ஸ்வீட்னஸ் பாக்குறீங்க? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸ்வீட்னஸ் நேச்சர் மாத்த முடியாதா? ஓகே நான் வந்து அந்த மசாலா அது எல்லாமே போட்டு பண்ணிக்கேன். சரி இது வந்து நீங்க வந்து செகண்ட் செம் வந்து ஃபைனல்ஸ் அப்ப போறீங்க. ஆமா சார். அதுக்கு முன்ன டிஷ் प्रिபெயர் பண்றீங்க. ஆமா. சோ நீங்க ரிஸ்க் எடுக்கிற நிறைய ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு ஃபீல். பரவால சார். பரவாலையா? எடுக்கறேன். இன்ன இதுக்கு செகண்ட் செமி ஃபைனல் வரை வந்த சட்லீஸ் இந்த ரிஸ்க் கூட இருக்குல நான் அப்படி ஸ்ட்ரைட்டா ஃபைனலிஸ்ட் போணும் போணும்னு எனக்கு போகணும்னு எனக்கு ஆசை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ சன்னா அந்த பக்கம் பார்க்கும்போது அது நல்லா பாயில் ஆச்சு. ஸோ இந்த சன்னாவை வந்து நான் மூணு விதமாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஒன்று வந்து ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணேன். இன்னொன்று வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இன்னொன்று வந்து நல்லா கையாலேயே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு
அதை ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ சிக்கன் கெனல் பண்ணுறதுக்காக இந்த சன்னாவை வந்து நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் செஸ்மி ஆயில், கார்லிக் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா அந்த மேஷ் பண்ணதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதை வந்துட்டு ரெண்டு ஸ்பூனை வச்சு கெனல் ஷேப்பில் கொடுத்துட்டு அது ரெடியாக வச்சாச்சு. வெறிய சோளத்தை வந்து எலும்பிச்சம்பளத்து மேலே நல்லா தடவி உப்பு, மிளகு, மிளகாத்தூள் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு டைரெக்டாகவே அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்தேன். ஃபுல்லாக கருப்பாறை வரைக்கும் சுட்டேன். அதை என்ன பண்ணேன்னா அதை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு காப்ஸ் மட்டும் எடுத்து அதோட கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சின்னதாக நறுக்கின பூண்டை போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதோட பிரெட் க்ரம்ஸை சேர்த்து அரைக்க விட்டேன். அரைக்கும்போது என்ன டென்ஷன் தெரியல, ஆஃப் பண்ணிட்டேன் சரியாச்சுன்னு சொல்லி மூடி எடுத்துட்டேன். மூடி எடுத்துட்டு இதை வெளியில் இருக்கிறதுலாம் ஆன் பண்ணிட்டேன். திருப்பி ஐயோ ஆஃப் பண்ணோன்னு சொல்லிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டேன். ரெண்டு தடவை அப்படியே மூஞ்சியில் எல்லாமே அடிச்சிக்கிச்சு. அதில் எனக்கு என்ன டென்ஷன் ஃபர்ஸ்ட்னா பால் பக்கத்தில் கொதிச்சுட்டு இருந்தது. இது அதில் போய் விழுந்துருச்சான் தான் எனக்கு டென்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஸ்வீட் டிஷ்ஷுக்கு, இது வந்து காரமாக இருக்குது. அது எட்டி பார்த்தே ஒன்றுமே விழலை, நல்ல வேலை ஒன்றும் விழலை அப்படின்னு தேங்க்ஸ் டு காட்னு தான் ஓடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சால்சா அது ரெடி பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணி எண்ணெய் ஊற்றி அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு அப்புறம் ஆலிவ்ஸ் போட்டு அப்புறம் வந்து கொடமிளகாய் போட்டு சாட்டே பண்ணி அப்புறம் அதில் வந்து கொய்யாக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தக்காளி இருக்கு இல்லையா, ஸோ அந்த தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். நல்லா கிரைண்ட் பண்ணி வந்த உடனே அந்த தக்காளியை எடுத்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதித்த தக்காளியை அந்த மிக்ஸ் பண்ண அந்த கிரேவி இருக்கு இல்லையா ஸோ அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை வந்து சாஸ் மாதிரி வந்து அது வந்து ரெடி ஆயிடுச்சு. சன்னா பால்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனில் கொஞ்சம் ஆயில், கார்லிக், வெங்காயம், பெல் பெப்பர்ஸ் இதெல்லாமே போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணேன். ஸோ இந்த சாட்டே பண்ணதை இந்த கையால் மேஷ் பண்ண சன்னாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா பால் மாதிரி பண்ணிட்டு அது நடுவில் வந்துச்சு சீஸ் ஃபில்லிங் போட்டேன். எவ்வளோ கஷ்டமாக இல்லை, எவ்வளோ ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்க? கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறேன் ஷெஃப். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு சமைக்கிறதுக்கு இருக்காதுன்னு நினச்ச ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். ஆனால் எப்போவுமே இதை கேட்ச் மீ அன்அவேர்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ மூணு டிஷ்ஷு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் வேற இது மூணு ரெடியான அப்புறம் எது எதோடு நான் கொண்டு கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் தான் வந்து மூணு பேர் கொடுக்க போகிறீங்க. செகண்ட் செமிஃபைனல் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னப்போவே இல்லைங்க நான் வரலன்னு சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் சார். பேபி கார்னை வந்து வெள்ளெடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது வந்து இந்தியன் மசாலா, அதாவது உப்பு, மிளகு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் ஆயில், ஆலிவ் ஆயில் போட்டு மேரினேட் பண்ணி இந்த பேபிகார்னை தனித்தனியாக கட் பண்ணி அதில் வச்சேன். ஏன்னா அது வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். அது நல்லா எண்ணெய் கொதிச்சிருந்தது, எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் போட்டு கிறிஸ்ப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் கார்னுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் வந்து லைஃப் லைன் குக்கிங், பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை நல்லா இது பண்ணிட்டோம். அதுலேயும் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சால்ட் அண்ட் பெப்பர், வத்தல் இதையும் நல்லா போட்டு க்ரீம் கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கூட்டு கிரேவி எப்படி இருக்குமோ அந்த லெவலில் எடுத்து வச்சுக்கணும். தீபன் சார், யாரை வச்சு சமைக்கிறீங்க? சார் நான் தான் சார் சமைக்கிறேன். யாரை வச்சு சமைக்கிறீங்க? நந்தகுமார் சாரை கூட வச்சு சமைக்கிறேன். சிக்கன் சார், மெக்சிகன் சிக்கன். அட பாடுறா சார், மெக்சிகன் சிக்கன். ஆமாம் சார், உள்ளே வந்து கொய்யாக்காய் வாங்கினோம் சார். கொய்யா கொய்யாக்காய் இருக்குது சார், அதில் ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணி உள்ளே நிரப்பியிருக்கீங்க? ஆ ஆமாம் சார். இது எதுக்கு? இது இது வந்து அந்த சாஸ் ட்ரையாக இருக்குது, தண்ணி ஊற்றும் சார். மீனை வந்து அதில் தூக்கி போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு. ஆப்பிள்கான டிஷ்ஷு வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். பால் எடுத்து கொதிக்க வச்சுட்டு ஆப்பிளை நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கேரமல் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு சர்க்கரை எடுத்து போட்டு அது நல்லா நீட்டே இருந்தேன். நல்லா ஃப்ரை ஆனோடனே ப்ரௌன் கலர் ஆனே ஃபயர்லேருந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு பட்டரை தூக்கி அதில் போட்டு மெல்ட் பண்ணேன். மெல்ட் பண்ண பட்டரில் க்ரீம் வச்சு நல்லா அப்படியே சாட் பண்ணிவிட்டு ஸோ அதை ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி கேரமல் சாஸ் எடுத்துட்டேன். அடுத்தது வந்துட்டு சன்னாவை ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து நான் மைதா, சால்ட், பெப்பர் அண்ட் வாட்டர் இதை போட்டு நல்லா ஒரு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ண சன்னாவை இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த கொஞ்சோண்டு சாட் மசாலா, கொஞ்சம் ஆம்ச்சூர் மசாலா இது ரெண்டுத்தையும் வச்சு நல்லா கிறிஸ்பி சன்னாவை வந்துட்டு அதில் டாஸ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கியை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணி அதில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர், மைதா மாவு ஸோ இதில் பரட்டி அப்படியே தோசைக்கல்லை போட்டு போட்டு எடுக்கணும். அதை வந்து ஒரு இதில் வந்து ஒரு லெவலில் அடிக்கிட்டு கேப்பஸ் மேலே ஊற்றணும். பீட்ரூட் கிரேவிக்கில் அதையும் ஒரு ஒரு லேயராக வச்சுட்டு ஒரு லெவலில் கொண்டு வந்துட்டேன். அந்த பியூர் கேரமல் சாஸை பட்டரில் திருப்பி வச்சு இந்த ஆப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ண அப்படியே அந்த ஆப்பிள் எல்லாத்தையும் அதில் போட்டு கேரமல் சாஸ் அது மேலே மேலே அப்படியே ஊற்றி சாஸ் பேனில் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன்.
ஆப்பிள் கேரமெல் பிளேட்டிங் பண்ணலாம் சொல்லிட்டு கீழே வந்து அந்த பிஸ்கட் புட்டிங் அப்படி லேயரா வச்சு இந்த ஆப்பிள் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே லைனா வச்சு அந்த கேரமெல் சாஸ் அது மேல ஊத்தி நட்ஸ் சின்ன சின்னதா நறுக்கி அது மேல போட்டேன். ஆல் ரைட், உங்க குக்கிங் டைம் முடிஞ்சு போச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. 10 9 8 7 6 5 4 3 2 1 ஸ்டெப் அப். கண்டெஸ்டன்ட்ஸ் கிச்சன் சூப்பர் ஸ்டார் 3 செமி ஃபைனல்ஸ் 2. இங்க இருந்து ஃபைனல்ஸ்க்கு போறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கு பாப்போமா. வில் ஸ்டார்ட் வித் சிங்கப்பூர் தீபன். கம் ஆன். சார், மெக்சிகன் சிக்கன் ஸ்டஃப்டு வித் கோயாகா சார். பிருந்தாதாஸ், சிங்கப்பூர் தீபனுக்கு அகேன்ஸ்டா என்ன டிஷ் பண்ணிருக்கீங்களோ அதை கொஞ்சம் கொண்டு வாங்க. நான் நினைச்சேன் ஓகே ஃபிஷ் கறி வைக்கலாம், பிகாஸ் ஃபிஷ் கறி டெஃபினட்டாக டேஸ்ட் செமையாக இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி போப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஃபிஷ் கறி எடுத்துட்டு வந்தேன். பிருந்தாதாஸ்க்கே புரியல உங்களுக்கு என்ன டிஷ் கொடுக்குறது. அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. மச்சூர் ஜூல்ஸ் உங்க ஃபேவரட் டிஷ் நினைக்கிறது இல்ல பிருந்தாதாஸ். ஸோ இதை வந்து நீங்க தீபனுக்கு மேல அஸ்திரமா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க. So that means you want to eliminate Deepan, illa? I want to save my 100 points. Ah, appadi sollunga. First of all, Deepan, very bad. This is a hopeless thing. I never expected this, Deepan, from you. My goodness. It's extraordinary. Thank you, sir. Very nice. அதாவது இந்த சால்சாவோட சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க ஒன்று. அதே மாதிரி இட்ஸ் எ வெரி ஹைலி இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவிட்டிஸ் தேர். ஓ யூ ஆர் கோயிங் டு தி ஃபைனல்ஸ் டைரக்ட்லி. ஐயோ ஐயோ அப்பா ஐயோ சாமி. எனக்கு நந்தினிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா எங்க டிஷ்ஷஸ்லாம் இன்னும் வந்து டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கல, அதுக்குள்ளே தீபன் வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு போயிட்டான். நான் செலக்ட் ஆன உடனே இந்த பொண்ணுங்கிறானுங்களே இந்த பிரியங்கா வந்தினியும் இவங்களுக்கு கா தாங்க முடியல. காதில் புகை வருது, மூக்கில் புகை வருது, ஒரே புகை மண்டலம் ஆயிடுச்சு. செட்டே ஒரு சிக்கன் உள்ள பட்டர் ஃப்ரூட் ஸ்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே அதை கொய்யாக்கா வச்சு அதுக்குள்ளே வந்து அந்த சாஸை போட்டு இப்போ மேரினேட் பண்ணி அதை ரோல் பண்ணி அதை டாஸ் பண்ணி எடுத்து சிக்கன் ஆஃப்டர் குக் ஆயிடுது. ஒன்று அந்த சால்சாவோட வச்சு சாப்பிடும்போது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு. இட் இஸ் ரியலி டு த கோர். எனக்கு எப்படி ஒரு ரோகன் ஜோஷுக்கு மேலே ஆயில் ஃப்ளோட் ஆகணுமோ அதே மாதிரி மச்சர் ஜோல் வந்து அந்த கிளேஸ் கிடைக்கணும். தட் யூ ஹவ் அச்சீவ்ட் எக்ஸலன்ட்லி வெல். ஃபேன்டாஸ்டிக். வெரி நைஸ். தி கன்சிஸ்டன்சி ஆர்ட். ஒன்று டேஸ்ட் இஸ் எக்ஸலண்ட். அதாவது சாதாரணமாக அந்த பெங்காலியில் ஃபிஷ் கறி சாப்பிடும்போது யூ ஃபீல் தட் அந்த மஸ்டர்டுடைய ஃப்ளேவர் மஸ்டர்டுடைய டேஸ்ட் கிடைக்கும். லைட்டாக பிட்டர்னஸ் இருக்கும். ஆர்ட்டாக அதே மாதிரி எடுத்து வந்திருக்கீங்க. அந்த பவுடர் ஆட் பண்ணது வந்து கரெக்டான குவான்டிட்டி ஆட் பண்ணிருக்கீங்க. அதனால தான் அந்த அளவுக்கு அது டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஒரே ஒரு சின்ன இது இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தின்னால் தான் நல்லா வந்து கொண்டு. But otherwise, taste is excellent. It is very nice. Thank you, Shiv. In the finals, how do you feel? Finals, so now in the semi-final, you have been innovative and you have been told. In the finals, you have been doing this. Sir, I don't know what the dialogue is. In the finals, you have been talking about it. Sir! That's why now, in the finals, you have been doing something new. You have been doing a lot of training. தீபன், செகண்ட் ஃபைனல்ஸில் போனதால் உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் மைனஸ் ஆகி உங்களுடைய அக்கௌண்ட் இப்போ 900 ரூபீஸ் தான் இருக்கும். ஐயோ எனக்கு 100 ரூபாய் போச்சே அப்படின்னு ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னும் 200 ரூபாய் போகாமல் இருந்தால் சரி அப்படின்னு. தேங்க்யூ தீபன். தேங்க்யூ வெரி மச். குட் ஷோ, குட் ஷோ. ப்ரவுட் செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆஃப் கிச்சன் சூப்பர் ஸ்டார் 3 தீபன். தீபன் செகண்ட் ஃபைனலிஸ்ட். உங்கள் விஜய் நந்தினி சுபு
வாங்க. ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு ரெண்டு இடம் டெஃபினெட்லி வச்சுருப்பாங்க, ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா தீபன் போயிட்டான். ஸோ தீபன் போயிட்டோன்னா இனி ஒன்று தான், ஏதோ நீ ஆர் நந்தினி. சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டேக் அண்ட் ப்ரௌன் சாஸ். பிருந்தா தாஸ், நீங்கள் நந்தினிக்கு என்ன டிஷ் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்துவாங்களேன். ஸோ பிருந்தாக்கா வந்து ஒரு ஒரு டிஷ்க்கு வந்து ஒரு ஒரு போட்டியாக ஒரு ஒரு டிஷ் வைக்கிறாங்க. செம்ம த்ரில்லிங்காக இருந்தது, தாறுமாறாக இருந்துச்சு. வைக்கிறீங்க ஆயிரம் மோதி வச்சு. ஓ கான் வந்தெடுத்து பிருந்தா, எதுக்கோசரம் நந்தினிக்கு அகேன்ஸ்டாக இந்த டிஷ் கொடுத்தீங்க? நந்தினி அண்ட் ஷெஃப் சுப்பு வந்து கொஞ்சம் டெக்னிக்ஸில் அதிகமாக போவாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் இருக்குது அந்த என்னோட டிஷ்ஷில். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து இந்த டிஷ்ஷை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க? கம்மின்னு இல்லை, அட்லீஸ்ட் வந்து நிற்கிற அளவுக்காக இருக்கணும் அப்படின்னாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சரி, ஐ லைக் த சாஸ். அந்த பார்பிக்யூ சாஸ் ஆட் பண்ணதால் டேஸ்ட் வந்திருக்கு. மேன், இந்த கலர் ஆஸ் டேஸ்ட் இஸ் வெரி குட். எனக்கு ஒரே ஒரு ஸ்மால் ஹிச் இன் திஸ், ரொம்ப மேஷ் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப பேஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இந்த பருப்பு சாதம் எடுத்து அப்படி ஊட்டினா அப்படி முழுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கோஸாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் டேஸ்ட் வைஸ் என்னன்னா கொஞ்சம் பீசஸ் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைச்சிருந்தா டு பைட் இன். இது என்னன்னா மென்னு அப்படியே பசங்க உள்ள போயிடுது. அதாவது மென்னு மென்னு கடிக்கிற முடியல, ஒரு நல்ல வேணாம் கட்லெட் மாதிரி, ஒரு சாஃப்ட் கட்லெட் மாதிரி ஒரு ஃபீல் வந்து பேஸ்டியா இருக்கு, ரொம்ப பேஸ்டியா இருக்கு. மொத்தேன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி முத்தையா இருக்கு. மோர் தன் அ ஸ்டேக் ஐ வுட் கால் இட் அஸ் அ கட்லெட். அவ்வளோதான் கார்ன் பிருந்தா பண்ணது எனக்கு பிடிச்சது. அந்த கீழே இருக்கிற அந்த பேஸ்டி கன்சிஸ்டன்சி என்ன பண்ணீங்க? ஆக்சுவலி மேலே சீஸ் போட்டு கிரேட் பண்ணி, மேலே மட்டும் தான் சீஸ் போட்டிருக்கேன். அது என்ன அந்த கீழே இருக்கிற பேஸ்? அதுதான் நம்ம சார்ட் பண்ண வெங்காயம் மிளகா தென் கார்ன்ஸையும் போட்டு ஹர்ப்ஸ் போட்டு கார்ன் வந்து அரைச்சிங்களா? அரைச்சிருக்கேன். கெட்டிங் எ லிட்டில் இரிட்டேஷன் இருந்தது. No, I felt the consistency of the particular product is not correct. ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, ஒரு மாதிரி ஒட்டுது. அண்டு அதே மாதிரி இதுவும் ரொம்ப வந்து ரொம்ப மேஷ் ஆகி ஒரு மாதிரி சாகியா இருக்கு. பட் அதுவே டேஸ்ட் இஸ் குட். தேங்க்யூ. குட், வெல் ட்ரைட். தேங்க்யூ, 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 வெல் ட்ரைட். பிரியங்கா தேஷ்பாண்டே அண்ட் ஷெஃப் சரவணன் ஃப்ரம் தி பார்க். சன்னா மூஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், குவினல்ஸ்ல கிறிஸ்பி சன்னா கொடுத்துருக்கேன், ஸ்பைசி பால்சாமிக் சாஸ். பிருந்தா தாஸ், பிரியங்காக்காக நீங்க என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? பிருந்தா அக்கா கிட்ட வந்துட்டு ஒரு டெசர்ட் இருந்தது, லாஸ்டா இருந்தது ஒரு டெசர்ட், என்னோடது வந்துட்டு சன்னா. ஸோ இந்த டெசர்ட்டையும் சன்னாவையும் எப்படி கம்பேர் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கு. இல்லை மீதி இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். ஆப்பிள் கேரமல், கீழே இருக்கிற பேஸ் வந்து பிஸ்கட் பேஸ்ட் அண்ட் ஸ்ட்ராபெரி கொஞ்சம். என்னோட டிஷ் அவங்கள விட நான் டாப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு உள்ளே இருக்கும். பட் டேஸ்ட் எப்படி போக போகுதுன்னு தெரில. ஓ மை காட், பிருந்தா தாஸ் கில்லர், கில்லர். சீரியஸ்லி, நான் ஐ சீரியஸ்லி அண்டர் எஸ்டிமேட்டட் தி டிஷ் when it came for the photo shoot. எதுக்காக சொன்ன பிரியங்கா இந்த டிஷ் கொடுத்தீங்க அவ்வளோ கோவமா உங்களுக்கு இல்லை ஷெஃப் அப்படி மீன் பண்ணல மிச்சம் இருந்தது அது ஒன்று தான் குட் அண்ட் பிரியங்கா யோர் டிஷ் இஸ் சூப்பர் சி அந்த சன்னா அந்த குவினல்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரியங்கா இந்த குவினல்ஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கு அதே மாதிரி இதை கிறிஸ்மஸ் நல்லா வந்திருக்கு குட் இட்ஸ் அ வெரி க்ளோஸ் திங் ஆக்சுவலி ஓகே வெல் ட்ரைட் போத் ஆஃப் யூ கிவ் அஸ் சம் டைம் குட் தேங்க் ய
எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோட சன்னா டிஷ்ஷை மட்டும் வச்சு அவங்க மார்க் கொடுத்தாங்கன்னா நான் தான் வந்து ஃபைனல்ஸ்க்கு போவேன் அப்படின்றதுல எனக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு.
கனெசன்ஸ் செமிஃபைனல்ஸ் பார்ட் டூ. நீங்கள் எல்லாரும் வந்து சமைச்சிங்க அகேன்ஸ்ட் த ஃபைனலிஸ்ட் பிருந்தாதாஸ். சிங்கப்பூர் தீபன் டைரக்டாக ஃபைனல்ஸுக்கு போனார். மீதி ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து வி பர்சனலி ஆஃப்டர் லாட் ஆஃப் டிஸ்கஷன் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, பிரியங்கா அண்ட் நந்தினி யோர் டிஷ்ஷஸ் டிட் நாட் பீட் பிருந்தாதாஸ் டிஷ்ஷஸ் ஆர் அட் பார் கிடையாது, கொஞ்சம் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் பேக் இருந்தது. பட் இப்போ வந்து நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் பண்ண குக்கிங்க்கு நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ லைஃப் லைன் வந்து உங்களை சமைக்க சொன்னோம், அதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு கொடுக்குற பாயிண்ட்ஸும் அந்த பாயிண்ட்ஸும் வந்து சேர்த்துட்டு யாருக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வருதோ அவங்க வந்து டைரெக்டாக ஃபைனல்ஸ் போவாங்க. ஸோ பிரியங்கா நந்தினி, ப்ளீஸ் பிரிங் யுவர் லைஃப் லைன் டிஷ். ரேடிஷ் பீட்ரூட் நெப்போலியன் சிக்கன் ரோலாட் வித் வைன் சாஸ். நந்தினி, இது வந்து நடுவில் ஏதாவது சாஸ் கொடுத்தீங்க? இல்லை சார், எதுவும். அந்த ஒயிட் கேம்பஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அது இது இனோவேஷன் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இட்ஸ் வெரி நைஸ். இந்த வெஜிடபிள்ஸ் குக்கான விதம் சூப்பர், ரொம்ப நல்லா குக்காக இருக்கு. ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டிருக்கலாம், கொஞ்சம் பிளாண்டாக இருக்கு, பட் அதர்வைஸ் தாட் ப்ராசஸ் வெரி குட். அதே மாதிரி அந்த ரோலாட் நல்லா குக்காக இருக்கு, ஐ மீன் ஐ லைக் தட் டெக்ஸ்சர், நல்லா சாஃப்டாக இருக்கு, நல்லா சிக்கன் நல்லா குக்காக இருக்கு. அலாங் வித் த சாஸ் இட் கோஸ் வெரி வெல், டேஸ்ட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. பிரியங்கா, வெரி ஹாப்பி. கான்டினென்டல் டிஷ்ஷுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, ஓவர் பவரிங்காக எந்த ஃப்ளேவர்ஸும் இல்லை, தர் ஆல் சட்டில் ஃப்ளேவர்ஸ். அண்ட் அந்த வைன் ரிடக்ஷனோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இட்ஸ் ரியலி ரியலி நைஸ் அண்ட் ரிச் அண்ட் மெல்டிங் இந்த மவுத். நந்தினி வந்து அந்த ஜிங் ஜிங்னு வாங்க பாருங்க, அந்த அந்த பஞ்ச் கொஞ்சம் கம்மியாச்சு, அதில் அந்த பஞ்ச் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஐ வுட் கிவ் ஹையர் மார்க்ஸ் ஃபார் திஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எக்ஸலண்ட். அந்த பீட்ரூட் குக்காக இருக்கிற விதம், அந்த கிரன்ச்சினஸ், அந்த தாட் ப்ராசஸ், அந்த லேயராக நீங்கள் அந்த முள்ளங்கி குக் பண்ணியிருக்கீங்க, முள்ளங்கியோட சைட் ஸ்மெல் எதுவுமே வரல, பர்ஃபெக்ட்லி குக். எனக்கு ஐ ஐம் வெரி ஹாப்பி வித் டிஷ். இதில் ஐ பெக் டு டிஃபர், ஐம் சாரி, இட்ஸ் அ குட் டிஷ். மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து இட் இஸ் ட்ரை, அந்த மாய்ச்சர் இல்லை, சாஸ் இஸ் குட். கேப்சிகமுடைய ஃப்ளேவர் வந்து சிக்கனுடைய ஃப்ளேவரை ஓவர் பவர் பண்ணுது. அதர்வைஸ் த மீன்ஸ் ஆஃப் த சிக்கன் நீங்கள் குக் பண்ணியிருக்கிற விதம் அதெல்லாம் ஃபைன், குட், குட் குக்கிங. தேங்க்யூ. Finalists, பிருந்தாதாஸ் and சிங்கப்பூர் தீபன், please come. பிரியங்கா அண்ட் நந்தினி, உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் டைரக்டா ஃபைனல்ஸ் போக போறீங்க, ஒருத்தர் வந்து வைல்ட் கார்டு ரவுண்டுக்கு போக போறீங்க ஆஃப்டர் எலிமினேஷன். How do you feel, Priyanka, if you get eliminated now? I'll definitely feel bad. Finals, just one level தாண்ட முடியல. அந்த ஒன் லெவல் தாண்டிட்டோம்னா பாக்கி இருக்கிற பத்து கண்டஸ்டன்ஸோட நான் மறுபடியும் கம்பீட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இல்லைனா இப்போது இந்த கேப்பில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், ஷெஃப்ஸோட ஹெல்ப்போட என்னோட நானும் நிறைய ட்ரெயின், பட் அவங்களாலும் வீட்லேயே உட்காந்துருக்காங்க, அவங்களையும் அவங்களும் கண்டிப்பாக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு அவங்களோட கம்பீட் பண்ண வேண்டாம், எனக்கு ஃபைனல்ஸ் போகணும். கஷ்டமாக தான் சார் இருப்போம், கண்டிப்பாக எலிமினேட் ஆனால் எவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் குக் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அந்த பத்து பேரோட மோதி, அதுக்கப்புறம் இப்போ சொன்ன மாதிரி தான் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் என்னென்னா இங்கே நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம், நாங்கள் டேரெக்டாக பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்ற விஷயம் தெரியும், என்னென்னா குழப்பமாக இருக்குது. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எங்கள் தாமு சொல்ல போகிறாரு, போத் பெர்ஃபார்மன்ஸஸ், ஏன்னா ரெண்டு மார்க் சேர்த்து தான் நம்ம வந்து ரேட் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் பிருந்தாதாஸ். உங்கள் ரெண்டு பேர் டிஷ்ஷும் ஆக்சுவலாக நீங்கள் அவங்கள பீட் பண்ணலை, அந்தளவுக்கு டேஸ்ட் எனக்கு எடுத்து வரல, அதனால யூ ஸ்டில் ஸ்டாண்ட் ஃபார் 900 ருபீஸ். ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் 900 ருபீஸ் ஃபார் யர் ஃபைனல்ஸ். அவங்களுக்கு எல்லாம் வந்து 700 கிடைக்கும், உங்களுக்கு மட்டும் 900. வெரி குட் ஜாப். நந்தினி, ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் டிஷ் பண்ணது வந்து சக்கரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்டேக் கொடுத்தீங்க, அந்த அப்போ சாஸோடைய டெக்ஸ்சர், அந்த கலர், அந்த ஃப்ளேவர் வாஸ் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் நல்லா சொன்னால் சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது வந்து யூ கேவ் பீட்ரூட் வித் முள்ளங்கியில் ஒரு டிஷ் கொடுத்துருந்தீங்க, பீட்ரூட் நல்லா குக்காக இருந்துச்சு, அதே மாதிரி முள்ளங்கி நல்லா குக்காக இருந்துச்சு. வெரஸ் அந்த அந்த க அந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா அந்த பஞ்சு இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். பிரியங்கா, நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சது வந்து சென்னா, அதில் வந்து ஒரு கிண்டல் கொடுத்தீங்க, ஒரு கிறிஸ்பி கார்ன் ஒன்று கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் சீஸ் பால் மாதிரி கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த மூணுமே வந்து டேஸ்ட் வாஸ் வெரி குட், மோர் தென் தட் ப்ரெசன்டேஷன் வாஸ் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிண்டல் பேஸ்ட் வாஸ் வெரி டேஸ்டி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது டிஷ் நீங்கள் வந்து ரோல் அவுட் கொடுத்தீங்க, இன்சைட் த சிக்கன் மாய்ச்சர் வாஸ் டே அண்ட் ஆப் டேஸ்ட் வாஸ் டே.
அந்த சாஸ் மட்டும் கொஞ்சம் ஏதாவது கூட ஏதாவது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமான ஃபீலிங் வந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அட்பார்ட் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ திஸ் வாட் மை டிசிஷன். இன்னைக்கு யார் வயல் கார்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க அண்ட் யார் கிராண்ட் ஃபினாலேக்கு போகிறாங்க பார்ப்போமா? ஸோ இன்னைக்கு பிட்வீன் பிரியங்கா நந்தினி யாரா ஒருத்தர் தான் இஸ் கோயிங் டு தி ஃபைனல்ஸ். வண்டர்ஃபுல் குக்கிங், ரொம்ப பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். ஜட்ஜஸ்குள்ள வி வாண்டட் டு கம் டு அ கன்க்ளூஷன். வெரி வெரி மைன்யூட் 0.1% சொல்லலாம் அந்த டிஃப்ரென்ஸில் இன்னைக்கு கிச்சன் சூப்பர் ஸ்டார் 3 ஃபைனல்ஸ் தி கிராண்ட் ஃபினாலேக்கு போகிறது இங்கிருந்து இஸ் கோயிங் டு பி ஹார்ட் பீட் புங்கு 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 புங்குன்னு ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா அது, என்னடா அது, நம்மளுக்கும் அந்த பட்டாசு வெடிக்க மாட்டாங்களா, டொக்குன்னு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். பிரியங்கா நந்தினி, எக்ஸலன்ட் குக்கிங், தேங்க்யூ. பிரியங்கா அப்படின்னு சொல்லி கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எஸ் ஐ ஐ ஐ ஐ எஸ் ஓகே நீ போகிற, நீ தான் போக போகிற அப்படின்ற ஒரு ஒரு ஹாப்பி ஃபீலிங், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. நந்தினி, இந்த ஜர்னி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? செம்மையாக இருந்தது சார். சண்டை, கோவம், சிரிப்பு, குக் பண்ணுறது, திட்டு வாங்குறது எல்லாத்தையும் நீ தான் பண்ண. இந்த கிச்சன் சூப்பர் ஸ்டார் இந்த அரங்கத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சார். ஏன்னா எனக்கு குக்கிங் வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோஆர்டினேட்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஊர் சைட்லனா வந்துட்டு சாம்பார் அது இது பொரியல் இதுதான் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணுனா. இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு கேக் பண்ணேன்னா, நீ கேக் பண்ணியா, என்ன உனக்கு வெங்காயமே நறுக்க தெரியாது, நீ எப்படி குக் பண்ணுற அப்படிலாம் கேட்குற அளவுக்கு என் ஃபேமிலி, என் அப்பா, என் அம்மா இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் ஒரு செகண்ட் செமிஃபைனல் வரையும் வந்து நான் போகிறேன்னா ஷெஃபு நானும் அவருடைய ஃபோட்டோ என்கிட்ட நிறையா இருந்தது, என்னுடைய ஃபோட்டோவும் அதிகமாக இருந்தது. வாட் எவர் இவ்வளோ தூரம் வந்ததே என்னை பொறுத்தளவு பெரிய விஷயம் தான். வெரி குட், வெரி குட். பிரியங்கா, ஹவ் ஹாப்பி யூ ஆர்? தெரியல சார், ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிகாஸ் நான் சமையல் அதெல்லாம் நான் பண்ணுவேனா அப்படின்றது வந்து கொஞ்ச நாள் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்த இப்போவே நம்ம வந்து இவ்வளோலாம் கற்றுக்கிட்டோம். ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு அதான் நான் சொன்னேன்ல, இங்கே முன்னாடி எலிமினேட் ஆகிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். விஜய் டிவியில் நடந்திருக்கிற எல்லா ரியாலிட்டி ஷோலையும் நான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ கிச்சன் சூப்பர் ஸ்டார்லேயும் வந்து ஜெயிக்கிறேனோ இல்லையோ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன், அவங்க வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வெரி குட், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபைனல்ஸ். தேங்க்யூ, டூ வெல். தேங்க்யூ வெரி மச் நந்தினி. தேங்க்யூ, சீ யூ, வெல்கம். Yeah, sir. Bye. Bye. எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஃபீல் இல்லை. பிரியங்கா, தேர்ட் ஃபைனலிஸ்ட், ஜாயின் தேம். யா யா, டெஃபினெட்லி. சூப்பர். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே, டேக் சென்ட்ரல் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஓகே, இப்போ பிருந்தாதாஸுக்கு ஆல்ரெடி 900 ரூபீஸ் ஒர்த் ஆஃப் காயின் கொடுத்தாச்சு. அவங்க வந்து இந்த ஃபைனல்ஸ்னு வரும்போது அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போது தீபனுக்கும் பிரியங்காவுக்கும் 700 ஒர்த் ஆஃப் காயின்ஸ் யா. ஸோ தீபன், இந்த ஃபைனல்ஸில் வந்து இந்த 700 ரூபாய் யூஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அதை வச்சு நீங்கள் குக் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி நீங்களும் 700 ரூபீஸ் ஒர்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் ஃபைனல்ஸ் குக் பண்ண போகிறீங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த 3 ஃபைனல்ஸ். நன்றி சார். ஆனால் இப்போ ஃபைனல்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டைட்டில் நம்ம வாங்கணும், அது வந்து நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றதுல ஒரு பயங்கர தாட் போயிட்டுருக்கு. ஆனால் வயல் கார்ட்லேருந்து இதுக்கப்புறம் யார் வரப்போகிறாங்க, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்ரைட், அடுத்து உங்களை ஃபைனல்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் கம் ப்ரிப்பேர்ட், யூஆர் ஆல் வின்னர்ஸ். Thank you, thank you. Thank you, sir. Okay. Thank you. The proud winners of the Kitchen Superstar Season 3. Priyanka, Chef Deepan and Brinda Das. Good. Here is the final. So until next week, this is bye-bye from Milky Miscard Kitchen Superstar 3. Powered by Energy Therm Gold Winner. Bye-bye.